அவர் மாதவனே, ஐம்பூதங்களுக்கு முதன்மையோனே, ஈகையும் இன்னலமும் வாங்க வேண்டும், இவ்வையத்து மாந்தரெல்லாம் இன்னரில் பெற்று விளங்க வேண்டும். கள்ளமற்ற உள்ளமும் தன்னலமற்ற தர்மமும் தடையின்றி யான் வழங்க வரம் தர வேண்டும். அற்புதம் கர்ணா, உன் சூரிய வணக்கம் என்னை மெய் மறக்க செய்கிறது. உலகில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கும் பொழுது நீ சூரியனை மட்டும் வழிபடுவது எனக்கு விந்தையாக இருக்கிறது. இருக்கட்டும் நண்பரே, அந்த சராசரங்களின் மூலம் அல்லவா ஆதவன், அவனை வணங்குவதில் எனக்கு பேரின்பம். என் ஊனிலும் உதிரத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பவன் அவன்தான். இன்னும் சொல்ல போனால் என் அங்கங்களின் இயக்கமே அவன்தான். அது இருக்கட்டும் நண்பரே, தாங்களும் மாமாவும் என்னை தேடி வந்திருப்பதை பார்த்தால் முக்கிய செய்தி இருக்கும் என்று நினைக்கிறேன். சரிதானே? மெத்தவும் சரி கர்ணா. உன் வில்லாற்றலை காட்ட அருமையான சந்தர்ப்பம். அகில உலகிலும் வில்லாற்றலில் கர்ணனை மிஞ்சவோ விஞ்சவோ எவரும் இல்லை என்று காட்ட வேண்டிய தருணம் வந்துவிட்டது கர்ணா. 56 தேசத்தின் யுவராஜாக்களும் பாண்டவர்களும் கௌரவ துரோணர்களும் பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்று விட்டோம். நாளை இறுதியாக வில் போட்டி நடைபெறுகிறது. அந்த வில் போட்டியிலே நீ வெல்ல வேண்டும். வில்லுக்கு விஜயன் என்று சொல்லும் அந்த அர்ஜுனனை நீ வெல்ல வேண்டும். செய்வாயா நண்பா? அந்த சிந்தனையை தங்களுக்கு வேண்டாம் நண்பரே. அர்ஜுனன் என்ன, தேவரும் மூவரும் ஓரணியை திரண்டு வந்தாலும் அவர்களை முறியடிப்பேன், முடிவில் வெற்றியும் பெறுவேன். என் வில்லின் மீது சபாஸ் நண்பா, இப்பொழுதுதான் என் சிந்தையே குளிர்கிறது. இந்த பாண்டவர்கள் மட்டும் இல்லை என்றால் இந்த பாரதம் முழுவதும் ஏக சக்கராதிபதியாய் வலம் வருவேன். என்ன செய்வது, இந்த பாண்டவர்கள் என் நெஞ்சியில் முள்ளாரை குத்துகிறார்களே. மருமகனே, நீ நினைப்பது தவறு. எதிரி என்று ஒருவன் இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு உழைப்பு முயற்சியோ இருக்காது. பாண்டவர்கள் இல்லை என்றால் தடுப்பணை இல்லாத காட்டாராக நம் பயணம் முடிந்துவிடும். பாண்டவர்கள் இல்லை என்றால் நீ வெற்றி வீரனாக வளர்ந்திருக்க முடியாது. விருந்தை வேடிக்கையை கேளிக்கையை நாடியிருப்பாய், மன்னனாக வளர்ந்திருக்க மாட்டாய். உன் எதிர்காலத்தை எண்ணி இந்த கர்ணனையும் தேடி இருக்க மாட்டாய். உண்மைதான் மாமா, பாண்டவர்களுக்கு இழைத்தவனாக சலித்தவனாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 64 கதைகள், வில்லாற்றல் அத்தோடு சொல்லாற்றல் அனைத்தையும் கற்று தேர்ந்திருக்கிறேன். நன்று மருமகனே, நன்று. கற்ற உன் ஆற்றலை எடுத்து காட்ட ஒரு வாய்ப்பு. வில்பவன் கர்ணனாக இருக்க வேண்டும், வில்பவன் அர்ஜுனனாக இருக்க வேண்டும். கவலை வேண்டாம் மாமா அவர்களே, வெற்றி நமதே. சபையோர்களே, ஆற்றல் மிக்க பெரியோர்களே, நம் குருகல மாசம் முடித்த நம் இளவரசர்கள் அவரவர் திறமையை வெளிப்படுத்தினார்கள். இறுதியாக அர்ஜுனன் தன் வில்லாற்றலால் பல அதிசயங்களை செய்து காட்டப் போகிறான். இங்கே வா, உன் வில்லாற்றலை காட்டு. ஆசி வழங்குங்கள் குருதேவா. இந்த மண்ணுலகம் மட்டுமின்றி 3 லோகங்களையும் நடுநடுங்கள். மங்களம் உண்டாகட்டும். எடுவில்லை, தொடுபானத்தை. அற்புதம், அற்புதம், அகில உலகம் காணாத அற்புதம். மூவேளைகளும் வில்லில் உனக்கு நிகரானவன் எவனுமே கிடையாது.
அதற்கு ஒரு விஜயன் என்ற சொல்லுக்கு நீ இலக்கணம் படைத்து விட்டாய். இப்பொழுது கூறுகிறேன், இந்த அரியணை வெல்லக்கூடியவர் எவராவது இருந்தால் இந்த சபைக்கு வரலாம். அறிவிக்கிறேன், இந்த அரியணை வெல்லக்கூடியவர் எவராவது இருந்தால் இந்த சபைக்கு வரலாம். இதோ நான் இருக்கிறேன். என்னை வென்ற பின் அர்ஜுனன் தான் வல்லவன் என்று அறிவியுங்கள். போட்டியில் கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளியுங்கள். யார் நீ? கர்ணன். கர்ணன் என்றால் கவச குண்டலங்களோடு பிறந்தவன். கவச குண்டலோடு பிறந்திருந்தால் எல்லாம் தெரியும் என்ற அகம்பாவமா? ஓ, பீஷ்மர் பிதாமகர் சுயவரத்தில் கலந்து கொண்ட பெண்களை நட்டாட்டில் விட்ட தயாபரன் அல்லவா தாங்கள்? அதனால் தான் இப்படி பேசுகிறீர். இருக்கட்டும் கர்ணா, இந்த அஸ்திர வித்தைகளை நீ யார் இடத்திலே கற்றாய்? பீஷ்மரின் ஆசிரியர் பரசுராமரிடம் கற்றேன். பரசுராமரிடம் வில்வித்தை கற்றதனால் இந்த அர்ஜுனனுக்கு நிகர் என்று யார் சொன்னது? இந்த வில் சொல்லும், வில்லிலே பொருத்தும் கணை சொல்லும். அர்ஜுனா, கணையிலே பிளவுபடும் இடம் சொல்லும். வில்லை எடுத்தவன் எல்லாம் வில்லாளி ஆகிவிட முடியாது. அடே அர்ஜுனா, தனக்கு நிகர் இல்லை என்று அகம்பாவம் பிடித்தவனே, எனக்கு வில்லை எடுக்கவும் தெரியும், அம்பை தொடுக்கவும் தெரியும், உரி வைத்து விளக்கை ஈர்த்தவும் வீழ்த்தவும் தெரியும். உனக்கு துணிவு இருந்தால், அம்பு பிரயோகத்தில் நம்பிக்கை இருந்தால், ஏறிவில்லை தொடுபானத்தை அவருக்கு என்று பார்த்து விடுவோம். கர்ணா, யாரை பார்த்து என்ன கூறுகிறாய்? காந்தி வித்திலிருந்து புறப்படும் அம்பு மாறிக்கு முன் என்ன செய்ய முடியும் முன்னால்? அர்ஜுனா, என்ன மயக்கம், ஏன் தயக்கம்? பீஷ்மரும் துரோணரும் அஸ்வத்தாமரும் கிருபாச்சாரியாரும் இருந்து புகழ் சேர்த்த இந்த மண்டபத்தினை நாசப்படுத்தி விட்டான். அர்ஜுனா, எடு காண்டி வித்தை, தொடுபானத்தை, இந்த புள்ளனின் தலையை அறுத்து எரி. துரோணாச்சாரியரே, இது என்ன நாடகம்? அழைப்பு விடுத்தது தாங்கள், அதை அழைப்பு அரைக்கோலக ஏற்று வந்திருப்பவன் கர்ணன், அவனுக்கும் வாய்ப்பு அளிப்பது தானே முறை. தங்கள் வாக்குப்படி உலகிலும் அர்ஜுனன் வில்வித்தையிலே நிகரற்றவன் என்பது உண்மையானால், அதை மெய்ப்பிக்கும் விதத்தில் கர்ணனுக்கும் துரோணாச்சாரியார் அவர்கள் ஒரு வாய்ப்பளிப்பார் என்று நம்புகிறேன். வாய்ப்பளிப்பதில் தவறில்லை. ஆனால் இந்த கர்ணன் இந்த போட்டியிலே கலந்து கொள்ள தகுதி உடையவன் தானா என்பதை நாம் அறிய வேண்டும். அர்ஜுனன் அரச குலத்தவன். இவன் குலத்தை பற்றி முடிவு செய்த பிறகு போட்டியை பற்றி சிந்திப்போம். துரோணர் அவர்களே, அர்ஜுனனுக்கு நிகராக எவரும் வளரக்கூடாது என்பதற்காக ஏகலைவனின் காணிக்கையாக கேட்டவர் அல்லவா தாங்கள்? என் பிறப்பை பற்றி உங்களுக்கு என்ன தெரிய வேண்டும் கேளுங்கள். நீ அரச குலத்தவனோ? என்ன குலம் என்று தெரியாது. தாத்தா பீஷ்மர் அவர்களே, நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாது என்பது தங்கள் கருத்தல்லவா? போட்டியில் கலந்து கொள்ள பிறப்பல்ல வீரன். கர்ணன் வீரமிக்கவன் என்றால் வெல்கிறான், ஒத்து போகிறான். இதிலே உங்களுக்கு இவ்வளவு தயக்கம்? துரியோதனா, சற்று பொறு. நீ அவசரக்காரன். குழுமண்டபத்தில் குருமார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். கர்ணா, உன் பிறப்பு? தெரியாது. தாய் தந்தையர்? தெரியாது. வளர்ப்பு? தேரோட்டியின் மகன், வளர்ப்பு மகன். குளம் அறியாதவன், தேரோட்டியின் வளர்ப்பு மகன், இழி குணத்தவன், இவனோடு போட்டியிட வந்து விட்டான். வெளியே போ. பிறப்பை பற்றியும் குலத்தை பற்றியும் பெருமையாக பேசும் பீஷ்மர் அவர்களே, தாங்களும் முருக கடவுளும் தண்ணீரில் தான பிறந்தீர்கள். அப்படி என்றால் அந்த தண்ணீர் என்ன குளம்? துரோணர் அவர்களே, தாங்களும் அகத்தியரும் கலையிலே தான பிறந்தீர்கள். அப்படி என்றால் அந்த கலையம் என்ன குளம்? ஏன் மும்மூர்த்திகளில் ஒருவரான அந்த சிவபெருமானே மோகினிலே தானே பிறந்தார்?
மற்றொருவான விஷ்ணு தூணிலே பிறந்தா? அப்படி என்றால் அந்த தூணம் மூங்கிலம் என்ன குலம்? கர்ணா, அவைகள் எல்லாம் தேவ விஷயங்கள், அவற்றை பற்றி யாரும் பேசக்கூடாது. தாத்தா பீஷ்மராவ் அவர்களே, அரச குலத்தைச் சேர்ந்த ஒருவன் அரச குலத்தைச் சேர்ந்தவன் ஒருதான் போட்டியிட வேண்டும். ஆமா, அதில் என்ன சந்தேகம்? அப்படி என்றா இதோ இந்த கர்ணன் இனி தேரோட்டி மகன் அல்ல, என் ஆட்சிக்கு உள்பட்ட அங்கநாட்டு அரசன். என் சார்பாக என் அங்கநாட்டு அரசன் இந்த சபையறையை சத்தியம் செய்கிறேன். நண்பா, எனக்கு அரசு உரிமையா, அங்க தேசத்து மணிமுடியா, நான் உனக்காக கடன் பட்டிருக்கிறேன். நண்பா கர்ணா, உனக்கு ஏற்பட்ட அவமானம் எனக்கு ஏற்பட்ட அவமானம், என் பகைவர்கள். நண்பா, என் வாழ்நாள் முழுவதும் உனக்காக கடன் பெற்றிருக்கிறேன். என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் உனக்கே சொந்தம். நண்பா, இனி என் உயிர் உள்ளவரை உன் உயிரும் இருக்கும். இது சத்தியம். துரோணாச்சாரியர் அவர்களே, கர்ணன் இப்பொழுது அங்க தேசத்து அதிபதியாகிவிட்டார். இனி போட்டியை துவக்கலாம் அல்லவா? சற்று பொறுங்கள் சகினியாரே. கர்ணன் அரசனாக ஆக்கப்பட்டவன், பிறப்பால் அரசன் அல்ல. அரச குலத்திலே பிறந்த அர்ஜுனனோடு போட்டியிட அவனுக்கு தகுதி இல்லை. இனி சபை கலையலாம். எங்கே இருக்கிறார்? நீ செய்த தவறுக்காக நான் குற்றவாளியாக நிற்க வேண்டுமா? உன் வில்லாற்றலை வெளிப்படுத்த இயலாது, குலம் கோத்திரம் என்று கூறி அவமானப்படுத்தி விட்டார்கள். பீஷ்மரும் துரோணர் அவர்களும் நயவஞ்சகத்தால் உன்னை அவமானப்படுத்தி விட்டார்கள். கவலைப்படாதே, காலம் வரும், காத்திரு. மாமா, அவர்கள் என்னை அவமானப்படுத்தியதை பற்றி நான் கவலைப்படவில்லை. என் தாயை தாய்மையை அல்லவா அவமானப்படுத்தி விட்டார்கள். அந்த பஞ்சபாண்டவர் ஐவரையும் மொத்தமாக அழித்தால்தான் என் ஆத்திரம் அடங்கும். கலங்காதே நண்பா, வாய்ப்பு வழியே வந்துள்ளது. அந்த அர்ஜுனனை அழித்து விடு, விளக்கமாக சொல் நண்பா. பாஞ்சாலத்தின் இளவரசி துரோபதிக்கு சுயவரம், சுயவர ஓலை வந்துள்ளது. துவரகையின் மன்னன், எதுகுலத்தின் கண்டன் நின்று நடத்துகிறானா? அந்த சுயவரத்தில் நீ கலந்து கொள், வெற்றி கொள், வெற்றி பரிசாக பாஞ்சாலியை பெற்றுக்கொள். மருமகனே, அங்குதான் பிரச்சனையே இருக்கிறது. அந்த கண்ணனுக்கு சுயவரத்திலே என்ன வேலை? அவன் மாய வேலை செய்வதிலே வல்லவன். மேலும் பாண்டவர் சகாயன் அர்ஜுனனையும் சுயவரத்தில் கலந்து கொள்ள செய்வான். சூழ்ச்சியால் சுயவரத்தின் போக்கையே மாற்றிவிடுவான். அதனால் என்ன மாமா, என்ன யோசனை? கர்ணன் நீரத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? மெத்த உண்டு, என் எண்ண ஓட்டம் அதுவல்ல. அணி வேறையே கிள்ளி எரிந்து விட்டால், பாண்டவரையே அழித்து விட்டால், அவர்கள் சுயவரத்தில் கலந்து கொள்கின்ற நிகழ்வேது? பிறகு இந்த கர்ணனுக்கு எதிர்ப்பேது? திரௌபதி மட்டுமல்ல, வெற்றி தேவதையே கர்ணனுக்கு மாலையிடுவான். ஆமா, நீங்கள் கூறுவது சாத்தியமா? சாத்தியம் மட்டுமல்ல மருமகனே, சாத்தியமான ஒன்று. அதற்கு உன் தந்தை திருதராஷ்டிரன் உதவி வேண்டும். காரியமா மாமா இது? என் தந்தைக்கு பாண்டவர்கள் மீது பற்றும் பாசமும் அதிகமாயிற்று. அதன் அடிப்படையில் தானே சொல்லுகிறேன், பாண்டவர்கள் உன் தந்தையின் வார்த்தை மீறமாட்டார்கள்.
பாண்டவர்களின் அழிவை என் தந்தையும் ஏற்க மாட்டாரே. துரியோதனா, பாண்டவரை நேரடியாக அழிக்க வேண்டும் என்றா சொல்லுகிறேன்? தந்திரத்தால் அழிக்க வேண்டும். அதற்கு உன் தந்தை அவர்களை காசிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஒன்றும் புரியவில்லையே. பாண்டவர்கள் காசிக்கு செல்வதற்கும் தங்கள் ஆலோசனைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? மருமகனே, புரோசனன் என்பவன் மூலம் காசியிலே ஒரு அரக்கு மாளிகை அமைக்க போகிறேன். எதிர் காரியத்திற்காக உள்ளே செல்லும் பாண்டவர்கள் வெளியே வரமாட்டார்கள், சாம்பலாகி போவார்கள். ஐயோ, பாண்டவர்கள் இறந்து விட்டார்களே என்று நாமும் குழம்புவோம். அதன் பிறகு இந்த பாரதம் முழுவதும் நீ ஏக சக்கராதிபதியாக பவனி வருவாய். புரிந்ததா மருமகனே? எப்படியோ என் பங்காளிகள் பகையாளிகள் அந்த பாண்டவர்கள், அதுதான் சரி. உங்களின் சிறிய தந்தை விதுரர் தான் எனக்கு தகவல் அனுப்பினார். சரி, நீங்கள் அரக்கு மாளிகையிலிருந்து எப்படி தப்பினீர்கள்? சிறிய தந்தையின் ஆணையின்படியும் அவருடைய யோசனையின்படியும் தப்பித்தோம். என்ன எச்சரிக்கை, என்ன ஆணை? விழித்திருப்பவனை துன்பம் அணுகாது. காடு தீப்பிடித்தால் எலிகள் மட்டும் உயிர் பிழைக்கும், விண்மீன்கள் வழிகாட்டும் என்ற எச்சரிக்கை. கண்ணா, சிறிய தந்தையின் ஆணைப்படி அரக்கு மாளிகையிலே ஒரு சுரங்கம் அமைத்ததையும் அந்த சுரங்கத்தின் வாயில்கள் திறந்து மூடும் சூழ்ச்சமத்தினை கனகன் என்ற சிற்பி கூறினான். சுருக்கமாக சொல்ல போனால், சிறிய தந்தையின் யுக்தியினாலும் சிற்பியின் உதவியினாலுமே நாங்கள் தப்பினோம். நடந்தது நடந்துவிட்டது. வெளி உலகத்திற்கு நீங்கள் செத்தவர்களாகவே இருங்கள். இந்த உண்மை துரியோதனனுக்கு தெரிந்தால் உங்களை அழிக்க நினைப்பான். நிராயுத பாணிகளான நீங்கள் என்ன செய்வீர்கள்? கண்ணா, எப்போதுதான் வெளிப்படுவது? சற்று பொறுங்கள். பாஞ்சால இளவரசியின் சுயவரம் நடைபெறுகிறது. நானே முன்னின்று நடத்துகிறேன். நான் செய்தி கூறியதும் அங்கு வந்து சேருங்கள். நலமும் உண்டாகட்டும்.